ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது விதமாக இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம். அங்கே மீன் வறுத்து அதான் ஃபேமஸ், கோவளம் பீச்சு, மெரினா பீச்சு, இது மாதிரி பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ஸ்பெஷலாக மீன் வறுத்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து செய்கிறத நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த பீச்சில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒகேனக்கல் இது மாதிரி சுற்றுலாத்தலாம் போனால் அங்கே வந்து மீனை நேரடியாக பிடிச்சி லைவாக உங்களுக்கு அங்கே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது விதமான டேஸ்ட்டாக நீங்கள் உணர்வீங்க. அந்த மீன் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஆனால் நான் செய்யறது வந்து பீச்சு மாடலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம அருவி ஏரி இந்த மாடலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க, மீன் இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு கீறி வச்சுப்போம். முழுசாக தான் இருக்கணும் வாளோட. பீச்சு இல்லை எங்கேயாச்சும் சுற்றுலாதலில் போனால் அப்படி தான் முழுசாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு சுத்தமாக கலக்கி ஊற வச்சுப்போம். அந்த கவுச்சி உரலாம் போவோம். இப்போது மசாலா ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு. இப்போது சால்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் மீனுக்கு. அது இல்லாமல் இப்போ மறுபடியும் வேறு அடுத்து மசாலா ரெடி பண்ணும்போது அதில் வேறு சால்ட்டு போடுவோம். அதனால் நம்ம 90% மொத்தம் சேர்த்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலக்கிப்போம். இது மாதிரி பேஸ்ட்டாக கலப்போம். வேணா ஆயில், தண்ணி பதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மீனில் மசாலாவை ஃபுல்லாக நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா அப்ளை பண்ணிப்போம். உள்ளலாம் மீனை வந்து முழுசாக இருக்கிறதுனால அது உள்ளலாம் தடவி ஊற வச்சிடும். ஒரு அரை மணி நேரம் இந்த இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சிடலாம். நல்லா ஏறட்டும் மசாலா சூப்பராக ஊறிடும். இப்போது நம்ம ஆயிலை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் ஊறி. ஆயிலை ஊற்றி ஆயிலை சூடு பண்ணிப்போம். 3/4 பாதம் சூடாகணும், ஃபுல்லாக சூடாகக்கூடாது, மீன் தீஞ்சிரும், ஓவராக வெந்துடும், கறி விடும். இது மாதிரி போயிடலாம் பாருங்கள். மீன் வந்து நான் முழுசாக அப்படியே வாளோட க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வாள் இதுதான் பிடிக்கலன்னா வாளை வெட்டிடுங்க. இது மாதிரி தான் ஆற்றுலையும் சரி பீச்சிலையும் சரி வாளோட தான் பொறிச்சு தருவாங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். மீன் பெருசு பெருசாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மீன் மசாலா மேலே நம்ம தூவி சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் வந்து செய்கிற மீன் ஃப்ரைக்கும் பீச்சிலையும் நம்ம ஒகேனக்கல்ல வாங்கி சாப்பிட்ற மீன் ஃப்ரைக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கும். அதுக்கு முக்கியமான மசாலாவே இது தான். பார்த்துங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதை நம்ம போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா வறுபடுச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து துருத்துன்னு அரைப்போம். அதில் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இதில் முக்கியமான பொருள் சொன்னோம் இல்லையா, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் அஜினமோட்டா சேர்த்துப்போம். மீனுக்கு வந்து 90% உப்பு சேர்த்துருக்கேன், 10% சால்ட்டு கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துப்போம். அஜினமோட்டா வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் பீச் கடற்கரை மீனுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அஜினமோட்டா சேர்ப்பாங்க.
இப்போ இதையும் ஒரு சுத்து சுத்திக்கலாம் மிக்சில. அவ்வளோதான், நம்ம கடல்கரை மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை மேலே தூவிக்கலாம் லாஸ்ட்ல. எல்லாத்தையும் சூப்பராக பொரிச்சாச்சு எல்லா மீனையும். இப்போ அது மேலே நம்ம ஸ்பெஷல் மசாலா மீன் வறுவல் மசாலா வந்து மேலே தூவி விட்டுப்போம். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, பாருங்கள், லைட்டாக தூவி விட்டுட்டு அதுமாரி எல்லா மீனுக்கும் அது மாதிரி தூவிப்போம். அந்த பீச்சில் உள்ள மீன் வாசனை அப்படியே இங்கே வருது பாருங்கள். வீட்லேயே நம்ம இது மாதிரி அருமையாக செய்யலாம், நிறைய பேருக்கு தெரியாது இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஏரி மீன் தான் எடுத்திருக்கேன், நானே பிடிச்ச மீன் தான். மீன் சாப்பிடலாம், அப்படியே வாசனை அருமையாக இருக்குது. பீச் ஸ்மெல் இங்கே வருது. எல்லாம் பெரிய பெரிய மீன், நான் பிடிச்ச மீன் தான் இது, வேறு யாரும் பிடிக்கல. சூப்பர். நான் செஞ்ச மாதிரி வீட்டில் செய்வீங்க, சூப்பராக இருக்கும். பீச்சில் நீங்கள் சாப்பிட்ற அதே சுவை கொஞ்சம் கூட மாறாது.